ஹலோ நண்பாஸ், நான் உங்கள் இனியவள். இன்னைக்கு நம்ம செட்டியார் தொலைக்காட்சியில் சுதந்திர போராட்ட தியாகியான அவிநாசிலிங்க செட்டியாருடைய வரலாறு தாங்க பேச போகிறோம். திருப்பூர் அப்படின்னு சொன்னாவே நம்மளுடைய அவிநாசிலிங்க செட்டியாருடைய வரலாறு தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஞாபகம் வரும். ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இவர் May 5, 1903 பிறந்திருக்காரு. இவர் மறைந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1991 திருப்பூரில் பிறந்த இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய அவிநாசிலிங்கம் செட்டியார் அப்படிங்கிறது தாங்க. இவர் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அதுக்கப்புறம் தமிழுக்கும் செய்த தொண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ வரிசையாக பார்த்துடலாம். இவர் ஒரு வழக்கறிஞர், அரசியல்வாதி, விடுதலை போராட்ட வீரர், அது மட்டும் இல்லாமல் காந்தியவாதி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. 1946 to 1949 வரலும் கல்வி அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி கல்வியை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய திருப்பூர் சுப்பிரமணிய அவிநாசிலிங்கம் செட்டியார் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வேற ஒரு பெருமையும் இருக்குது. என்ன பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் களஞ்சியம் உருவாக்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாவை நம்மளுடைய அவிநாசிலிங்கம் செட்டியாரை தான் சொல்லுவாங்களாம். அதுக்கும் இவருக்கு தனி பெருமை இருக்குது. இவர் தன்னுடைய ஸ்கூலிங் எல்லாமே திருப்பூர், கோமை, சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு இடங்கள்லையுமே மாறி மாறி படிச்சிருக்காரு. காலேஜ் சேர்ந்தா அப்படின்னா சட்டக்கல்லூரிலேயே தான் சேரணும், நான் ஒரு சட்ட மாணவனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரிலையும் சேர்றாரு. சேர்ந்தது மட்டும் இல்லைங்க, மாணவராக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் பல விடுதலைக்காக போராடி இருக்காரு, பல விடுதலை இயக்கங்கள்லையும் இருந்திருக்காரு. அவர் எந்தெந்த இயக்கத்துலலாம் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் இருக்காரு, வெள்ளையனை வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கத்துலையும் இருக்காரு. இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு இயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்திய அரசாங்கத்தோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு, நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இவருக்கு காந்தியுடைய கொள்கை எல்லாமே ரொம்ப பிடிக்குமா, எப்பவுமே காந்தியுடைய கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாரா. அது மட்டும் இல்லை, ராமகிருஷ்ண திருச்சபை நம்மள பல பேத்துக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையுடைய கொள்கையிலையும் யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவிநாசிலிங்க செட்டியார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, அதோட சேர்ந்து விடுதலைக்காக போராடும் போது காந்திய கொள்கையோடு தான் நான் போராடுவேன், காந்தி வழியில் தான் நான் விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு போராளி யார் அப்படின்னா நம்மளுடைய அவிநாசிலிங்க செட்டியார். காந்தி மேலே இவருக்கு தீராத பற்றுங்க, காந்தியுடைய கொள்கையெல்லாம் அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாராம். அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எந்த வகையில் உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அரசியல் மட்டும்தான் அதுக்கு வந்து ஏற்ற ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. எந்த அரசியல் கட்சியில் சேரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்திய காங்கிரஸ் அணியில் போய் சேர்றாரு. சேர்ந்தது மட்டும் இல்லைங்க, சேர்ந்த அப்போவே 1934 கோவையுடைய காங்கிரஸ் தலைவராகவும் இவர் நியமிக்கப்படுறாரு. இவர் தலைவரான கொஞ்ச நாளே காந்தியடிகள் நம்மளுடைய நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு வராரு. எதுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதி பரட்டுறதுக்காக வராரு. அந்த நிதியை யார் இந்தியாவில் பரட்டி தருவா, யார்கிட்ட நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்மளுடைய அவிநாசிலிங்கம் செட்டியார் அவர் தானாகவே வராரு. நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிதி பரட்டி கொடுத்தது மட்டும் இல்லைங்க, அவர் இங்கே வந்துட்டு போகிறதுக்கான எல்லா செலவையும் யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவிநாசிலிங்கம் செட்டியார் ஏற்றுக்கிறாரு. விடுதலைக்காக ஏகப்பட்ட பேர் போராடிட்டு இருக்காங்க. அந்த ஏகப்பட்ட பேரத்தில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய அவிநாசிலிங்க செட்டியார். இவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 சிறைக்கு சென்றிருக்காரு. 1930, 1932, 1941, 1942 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 சிறைக்கு போயிருக்காரு. சிறைக்கு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, விடுதலை டைமில் நிறைய பேர் சிறைக்கு போயிருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் இவருக்கு சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அதாவது 1944 சென்னை சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1946 to 1949 வரலும் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி அமைச்சராக இருக்காரு. கல்வி அமைச்சராக இருக்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், அதுவும் கல்வியில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நல்லது பண்ணியிருக்கணும். அதே மாதிரி தான் இவர் தமிழ் அப்படிங்கிற மொழி கட்டாய மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னதே யார் அப்படின்னா நம்மளுடைய அவிநாசிலிங்க செட்டியாராக தான் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 1946 இவர் ஒரு கழகம் ஆரம்பிக்கிறாரு. என்ன கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகம் தாங்க. இந்த கழகத்தில் ஏகப்பட்ட நல்லதும் செஞ்சிருக்காரு. இது ஒரு களஞ்சியம் அப்படின்னே சொல்லுறாங்க, அதாவது என்சைக்ளோபீடியா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அதாவது மினி களஞ்சியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருக்காங்க. இதில் ஏகப்பட்ட திட்டங்களும் கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர் கல்வி, அதுக்கப்புறம் பெண் கல்வி, இந்த மாதிரியான பல கொள்கைகளும் இதில் நிறுவியிருக்காரு.
இவர நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் ஏகப்பட்ட தொண்டுகளும் ஏகப்பட்ட கழகங்களும் நிறுவிச்சுட்டே இருந்திருக்காரு. இவருடைய தொண்டுகளும் கழகங்களையும் பத்தி பேசணும் அப்படின்னாவே அதை ஒரு தனி வீடியோவா போடலாங்க. அவ்வளவு தொண்டுகளை செஞ்சிருக்காரு. இவருக்கு என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1970 பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே ஆண்டு ஜிடி பிர்லா அப்படிங்கிற விருதும் இவருக்கு கிடைச்சிருக்கு. ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அவினாசிலிங்க செட்டியாரோட வரலாறு தான் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுடைய செட்டியார் தொலைக்காட்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ யாரை பற்றி பேசலாம், யாருடைய வரலாறு பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஐ எம் வெரி சாரி, அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் இனியவள் Tata, bye-bye.